Hi friends, welcome and welcome back to my channel Priya Lifestyle. So, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு வந்து ஒரு vlog மாதிரி உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். இன்னைக்கு என்னோட பாப்பாவை ஃபர்ஸ்ட் டைம் முருகர் கோயிலுக்கு கூட்டு போகிறேன் அண்ட் சில கோயிலுக்கெல்லாம் போகலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ என் பாப்பாவுக்கு இந்த ட்ரெஸ் தான் நான் போட்டுட்டு போகிறேன், கொஞ்சம் இது கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரெஸ் தான் போட்டேன். இது வந்து நல்லா குட்டி கையாக இருக்கும் அண்ட் கொஞ்சம் லாங்காக இருக்கும், ஸோ அவங்களுக்கும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு. ஸோ இது எப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே மழை வர்ற மாதிரியே இருந்த கிளைமேட்டு. ஸோ அதையும் உங்க கூட ஷேர் பண்ணேன் கலே. ஸோ நான் ரெடி ஆகிட்டேன், ஜஸ்ட் ஓகே ஐயோ ஜஸ்ட் பவுடர் அப்புறம் சன்ஸ்க்ரீன் அப்புறம் வந்து ஒரு க்ரீம் போட்டேன், அதுக்கப்புறம் காப்பர் பவுடர் போட்டிருக்கேன் அண்ட் பிந்தி வச்சுட்டேன், லிப் பாம் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் என்வெல்லேருந்து சூப்பரான ஒரு ஷேடு லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன். அப்படியே என் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக இருக்கும். ஓகே ஓகே. ஸோ இன்னும் குங்குமம் மட்டும் வைக்கணும், அது போகும்போது வைக்கலான்னு இருக்கேன். ரொம்ப பேருக்கு இன்னும் என் பாப்பா குளிக்கலை, ஸோ அவ்வளோதான். ஸோ பாப்பாவே ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் இப்போ திருச்செந்தூருக்கு கிளம்பிட்டோம். நான், அம்மா, என்னோடய சின்ன தம்பி, பாப்பா, நாலு பேர் போகிறோம். இது பார்த்திங்கன்னா சஷ்டி முடிஞ்சு அடுத்த நாள், சூழ சம்மரம் முடிஞ்சு அடுத்த நாள். ஸோ நல்லாவே கூட்டமாக தான் இருந்துச்சு, பட் நாங்கள் நல்லாவே தரிசனம் பார்த்தோம். பட்டுக்குட்டி அம்மா வச்சுருக்காங்க அண்ட் பெட்டும் எடுத்துகிட்டு போவாங்க. சப்போஸ் அவள் தூங்கிட்டோன்னா நல்லா பெட்டில் போட்டால் மேடம் நல்லா தூங்கிடுவாங்க. ஸோ இப்போ ஃபைனலாக அவங்களுக்கு திருச்செந்தூர் கிட்டே நாங்கள் வந்துட்டோம். ஸோ சிம்பிளாக ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு அதே இப்போ திருச்செந்தூர் கோயிலுக்குள்ளே என்டர் ஆகிறோம். ஸோ இப்போ கார்லேருந்து இறங்கி காரை வந்து பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் அப்படிங்க கோயிலேருந்து இறங்கி போயிட்டுருக்கோம். செம கூட்டமாக இருந்து, ஸோ செம கூட்டம் உங்களை பார்த்தாலே தெரியும், அவ்வளோ கூட்டம் இருந்து லைனே பெரிய லைனாக இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வள்ளி கோகைக்கு வந்துட்டோம். வள்ளி கோகைக்குள்ளே போனான்னு பார்த்தா அங்கேயும் கூட்டமாக இருந்துச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் கொஞ்சம் ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்தேன், அதெல்லாம் பின்னாடி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக கோவில் போயிட்டு வந்துட்டோம். ரொம்ப கூட்டம், அப்படியே பாப்பாவை போய் காமிச்சிட்டோம். பாப்பா நல்லா தூங்கிட்டான், பாப்பா முருகர் பார்க்கல, முருகர் வந்து பாப்பாவை பார்த்துருப்பாரு. ஸோ இன்னொரு நாள் போகணும்னு வச்சுருக்கோம், நல்லா ஃப்ரீயாக போய் பார்க்குறாங்க. பட் இன்றைக்கும் நல்லாவே பார்த்தோம் சாமியை. ஸோ வள்ளிக்கோகை என்ன ஃபோட்டோ எடுக்கலாம்னு நினச்சோமா. ஸோ ஃபோட்டோஸ் மட்டும்தான் இருக்கு, கூட்டம் கூட்டம் அதிகமாக இருந்து அதனால நேற்று கண்ணு. ஸோ அதை முடிக்கணும், முருகரை பார்க்கணும்னு. டெய்லி எப்போனாலும் ஃப்ரீ டைமில் வரலாம். என்ன தரிசனம் எப்படி இருக்குது, தரிசனம் எப்படி இருக்குது அவனுக்கு? சாப்பிட வந்தாச்சு, இப்போ அடுத்த கோயிலுக்கு போனோம். இன்றைக்கி இப்போ வந்து ரமேஷ் ஐயர் கோயிலுக்கு வந்திருக்கோம். சாமி சாப்பிட்டுட்டு அடுத்த வேலைக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கோவிலெலாம் முடிச்சிட்டோம். முடிச்சுட்டு இப்போ வந்து கரும்புச்சார் குடிச்சிட்டு பக்கத்தில் வந்துட்டோம் வீட்டுக்கு. ஸோ அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதான். டைம் வந்து 12:35 ஆகுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கோவில் போயிட்டு வந்து அப்படியே சாப்பிட்டுட்டோம். இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா 1:30 ஆகுது. நாங்கள் இப்போ வந்து ஓகே, நாங்கள் இப்போ வந்து 6:00 போயிட்டுருக்கோம், மூவி பார்க்க போகிறோம். ஸோ நான், என் ஹஸ்பண்டு சுஷில் ஹாய் சொல்லு, அவர் தான் வண்டி ஓட்டுறாரு. தனோஸ் ஹாய், எங்கே இருக்க? ஐயோ கவா, ஆ ஹாய். ஸோ நாங்கள் 3 பேரும் படம் பார்க்க போகிறோம். என்ன படம் போகிறோம்? கார்த்தி படம், கார்த்தி மூவி போகிறோம். ஸோ போயிட்டு அங்கேருந்து நான் ஸோ டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டு இன்றைக்கி நாங்கள் வந்து 3 கோயில் போயிருந்தோம். அது ஒரு கோயிலில் என்னால் ஷூட் பண்ண முடியல.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு வந்துட்டோம். மூவி வந்து செம மூவியாக இருந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்து. இப்போ வந்து இன்றைக்கி செம மழை, நீங்கள் பார்த்த மாதிரி. ஸோ இப்போ கரண்ட் இல்லை. ஸோ நாளைக்கு நான் வந்து இந்த மூவி எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கூட நான் கொஞ்சம் ஷேர் பண்ணு நினச்சி அது மார்னிங் நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போத்துக்கு பாய் பாய், குட் நைட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது அடுத்த நாள். நான் வந்து நேற்று அந்த டயரில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மழை வர கரண்ட் இல்லை. ஸோ அதனால் ஓகே அப்படி சொல்லிட்டு நான் வந்து உங்ககிட்ட குட் நைட் சொல்லிவிட்டு படுத்துட்டேன். படம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா செமையாக இருந்து. கார்த்தியோட ஆக்டிங் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்து, ரொம்பவே நல்லா இருந்து. அண்டு காமெடி, அப்புறம் குட்டி ரொமான்ஸ், அண்டு ஃபுல்லாக ட்ரில்லாக, அண்ட் ஒரு சோசியல் மெசேஜ் கொடுத்த மாதிரி இருந்தது. இந்த பிளாஸ்டிக் வந்து உண்மையிலே நம்ம அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 5 to 10 இயர்ஸாகவே அது ஓடிட்டு இருக்குது. பிளாஸ்டிக் கவர், பிளாஸ்டிக் திங்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அந்த மாதிரி. அந்த மாதிரி நம்ம வந்து தண்ணி வாங்குகிறோம் பார்த்திங்களா. ஸோ காசு கொடுத்து வாங்கும் போதே நம்மளோட அந்த அரை நம்மளோட நாட்டுக்கு வந்து அழிவு காலம் ஆரம்பிச்சிச்சு அந்த மாதிரி ஒரு இது சொல்லியிருப்பாங்க. உண்மையிலே சொல்கிறேன், எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. கார்த்தி வந்து இப்போ ரீசெண்டாக எடுக்கிற எல்லா கதையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோசியல் மெசேஜ் இருக்கிற மாதிரியும் சூப்பராகவே எடுக்காங்க. எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்து. எனக்கு வந்து என்ன சொல்கிறது, படம் ரொம்ப பிடிச்சிருந்து. பை சேது டைட்டலில் போய் பாருங்கள். இந்த மாதிரி படம்லாம் நல்லா ஓடணும், டைட்டலில் போய் பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா. நான் வந்ததுக்கப்புறம் பிளாஸ்டிக்கே இருக்கக்கூடாது அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். ஏன்னா பிளாஸ்டிக்கில் இப்போ என்னோடய பாப்பாவோட ஃபீடிங் பாட்டில் நான் பிளாஸ்டிக் தான் வச்சுருந்தோம். ஸோ அந்த ஃபீடிங் பாட்டில் நாங்கள் வந்து ஒரு 15 மிஸ் குளிக்க விடுவோம். அந்த 15 மிஸ்ஸும் சூட்டில் அது எப்படி மெல்ட், குட்டி குட்டியாக மெல்ட் ஆகும் என் ஹஸ்பண்ட் நிறைய வந்து சொல்லியிருப்பார், பட் நான் கேட்கவே இல்லை. பட் நேற்று அதுலேருந்து நான் வந்து ஒரு பாடம் கற்றுக்கிட்டேன். ஸோ கிளாஸ் ஃபீடிங் பாட்டில் தான் நான் வந்து இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் பாப்பாவுக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதுதான் சொல்லியிருந்தாங்க. நான் நேற்று வந்து பாப்பாவோட ஃபஸ்ட் கோவில் விசிட், அதுக்கப்புறம் நாங்கள் மூவி பார்த்தது, அது எல்லாமே ஹோப் உங்களுக்கும் பிடிச்சிருக்கோம் அப்படின்னா தான். என் நேற்று என்னோடய டே அப்படி தான் போச்சு. ஒரு பிளெஸ்ஸிங்காக இருந்து, நல்லா மழையும் அடிச்சு மழையும் வந்துச்சு. ஸோ இப்படி தான் இருந்து. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ளாக்ஸ் வரும், நிறைய ஸ்கின் கேர் வரும், எல்லாமே வரும். ஸோ அதுக்கு நீங்கள் மறக்காமல் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் பாய்.